வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லெவ்ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. அஸ்வத், எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை. என்ன ஆசை? வர கெஸ்ட் எல்லாருக்கும் சூப்பரா பஞ்ச் சொல்றியே, கூடவே சுத்துறேனே, எனக்காவது ஒரு நாள் ஒரு பஞ்ச் சொல்லிருப்பியா? யூ வான் பஞ்ச்? கிரேசி பகர், இப்ப சொல்றேன் பாரு பஞ்ச். நீ பிறந்து வளர்ந்தது இன் பர்மா, உனக்கு ஆங்கரிங் நல்லா வருமா? உன் கூட சேர்ந்தா எப்படிடா வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? முடிஞ்சு. தெரியாம பஞ்ச் கேட்டேன், நீ கெஸ்ட்டுக்கே இன்ட்ரோ கொடு. கெஸ்ட்டுக்கு இவங்களுக்கு உடனே என்ன பல பஞ்சுகளை தூவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன மாதிரி பசங்க எல்லாம் இவங்களை சுத்தி சுத்தி வருவோம் ரவுண்டு, செம்மையா அழகா இருப்பாங்கம்மா. நம்ம சவுண்டு இவங்க பேசவே மாட்டாங்க ஹார்ஷா, ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல பாட்டே கலப்பாங்க லீஷா. லெட்ஸ் வெல்கம் கண்மணி குடும்பத்துல இருந்து சௌந்தர்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க லீஷா? ரொம்ப நல்லா இருக்கேன், இன்ட்ரோவே பயங்கரமா இருக்கு. சோ நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம், உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னுமே டபுள் எனர்ஜி வந்துருச்சு எங்களுக்கு. நீங்க தான் சொல்லணும், எப்படி இருக்கோம்? சூப்பரா இருக்கீங்க, ஆக்சுவலி அல்ட்ரா மாடர்னா இருக்கீங்க ரெண்டு பேருமே. ஐயோ, எனக்கு இப்பவே ஒரு டயர்ல வந்திருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. சோ லீஷா, கண்மணி சீரியல் பயங்கர பிளாக்பஸ்டரான ஒரு சீரியல், நம்ம சன் டிவியில ஃபேமஸான சீரியல். அதுலேயும் சௌந்தர்யாவை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்மணி சீரியலுக்குள்ளே எப்படி வந்தீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ நிஜமாகவே கண்மணி வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணியிருக்கேன், பட் அதில் எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேமஸ் கிடைக்கல, என்னோடய பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. பட் கண்மணியில் வந்து சவுண்டுன்ற பேர் வந்து ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட், எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்கு கண்மணி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது நான் நினச்சேன் பண்ணணுமா அப்படின்னு. பட் என்னோடய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னத்திரை சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சஞ்சீவ். ஸோ டெஃபினட்டாக யார் வேணால் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம பூர்ணிமா அம்மா இருக்காங்க, நிறைய நிறையா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக நான் சொன்னால் சரி ஓகே நான் பண்ணுறேன். ஒன் லைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபாரின்லேயும் ஷூட் பண்ணுவோம் ஜாலியாக ஒரு 1 month. ஸோ டெஃபினட்டாக இது யாருமே வேணால் சொல்ல மாட்டாங்க. அண்ட் கண்மணிக்கு முன்னாடி வந்து லைஃப் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே, நம்மளுக்கு ஒரு ஃபேம் கிடைக்காதா, நம்மளை 4 பேர் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ கண்மணிக்கு அப்புறமா நான் எங்கே போனாலுமே எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு சன் டிவிக்கும் எங்களோட ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்குமே இந்த டைமில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். லவ்லி, சூப்பர். அண்ட் மேம், லாக்டவுனுக்கு அப்புறமா கண்மணி சீரியல் இன்னுமே சூப்பராக போயிட்டுருக்கு, இந்த நியூ நார்மல் ஷூட்டிங் பற்றி சொல்லுங்கள். எங்களுக்குனா ரொம்ப சோர்வாக இருந்துச்சு வீட்டில், ஒரு 4 மாதம் 3 மாதம் வீட்லேயே இருந்தோம், எப்படா வெளியே வருவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் திருப்பி கண்மணி ஆரம்பித்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஃபேமிலியை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். நிஜமாவே லாக்டவுனுக்கு அப்புறம் நல்லா சூடு பிடிச்சிது. அப்புறம் சந்தியா ஆக்டர் சந்தியாவோட என்ட்ரி இருந்துச்சு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தென் ஆமாம், போயிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தாலும் இட்ஸ் குட். சௌந்தர்யா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஃபேமிலியை தினமும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அதனுடைய வெளிப்பாடு தான் சன் குடும்பம் விருதுகளில் சிறந்த ஜோடி அப்படிங்கிற அவார்ட் வாங்கினீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓ, நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கெல்லாம் அவார்ட் கொடுப்பாங்கன்னு. நான் ஜஸ்ட் போயிட்டு ஓகே, நம்ம எல்லோரும் அங்கே நல்லா நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம், எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பார்க்குறோம். அண்ட் டெஃபினட்டாக எனக்கு தெரியாது, பட் சஞ்சீவ் வாங்குவாருன்னு எனக்கு தெரியும், பிகாஸ் பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில் இவர் மட்டும்தான் வாங்குவாருன்னு. ஸோ நான் ஜாலியாக போய் உட்காந்துருந்தேன், எனக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூட தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க, அவங்களும் எதிர்பார்க்கல. அந்த அவார்ட் கிடைக்கும் போது என்னால் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. இந்த மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸுக்கெலாம் அவ்வளோ கத்திரம் போல் இருந்துச்சு எனக்கு. அந்த அவார்ட் கண்டிப்பாக சஞ்சீவால் தான் கிடைச்சிது. ஒரு பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சஞ்சீவோடு சேர்ந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடியன்ஸோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு வித்தின் இந்த 1.5 இயர் ஸ்பேனில் இவ்வளோ ரீச் கிடச்சிருக்குன்னா, ஆல்ரெடி சஞ்சீவ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன அவங்க வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் மாட்டேன். ஏன்னா இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கப்பிள் அவார்டான். ஓகே, அவர் எத்தனை ஹீரோ வாங்கியிருந்தா கூட அவருக்கு இது வந்து நார்மலான ஹீரோ கேட்டகரி அவார்ட், பட் பெஸ்ட் கப்பிள் அவருக்கு ஸ்பெஷலானது பிகாஸ் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் என் கூட வாங்கினதுன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அவார்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு, என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டும் கூட. சூப்பர். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து பலனாக வந்து அந்த அவார்டு கிடச்சிருந்தது. அண்ட் ஒவ்வொரு தடவையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சஞ்சீவ் தான் அதான் வந்து எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப மாடஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் கண்டிப்பாக கண்ணன் மாமா அண்ட் சௌந்தர்யா ஜோடி அவங்களுக்கு இருக்கு பல கோடியான ஃபேன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே கொடுத்துட்ருக்கீங்க, அந்த சூப்பரான பர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதனால் லைட்டாக உங்களை நடிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பூஜிதாக்கும் ஒரு மைண்ட்ல ஒரு தாட் ஓடிட்டே இருக்கு. என்ன பூஜிதா? அதனால நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு சூப்பரான செக்மெண்ட்டை கூட்டு வர போறோம் உங்களுக்காக. ஓகே, ஓகே, ரெடி?
அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை வாய்ஸ் ப்ளீஸ் எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ லீஷா, இப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் உங்க முன்னாடி இருக்கு. இந்த செக்மெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா நடிங்க, நீங்க கண்டுபிடிங்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், ஓகே ஹெல்ப் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். ஓகே ஓகே, நான் நடிக்கணும், நீங்க கண்டுபிடிப்பீங்க, நீங்க கண்டுபிடிப்பீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம். லீஷா நடிக்கிறாங்க அப்படினா கொஞ்சம் ஃபோக்கஸ்லாம் வந்து மாறதா செய்யும், இருந்தாலும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் நாங்க. கஷ்டமா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த சின்ன சின்ன கிளாஸ்ல வந்து ஒரு சில சிட்லாம் இருக்கு, அதுல ஏதாவது ஆர்டரா போணுமா, எது வேணா எடுக்கலாம், எது வேணா நீங்க எடுக்கலாம். அதுல ஏதாவது பாட்டு இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு படத்துடைய பேர் கூட இருக்கலாம். நீங்க இதை பாக்குறீங்க, பெர்ஃபார்ம் பண்றீங்க, நடிக்கிறீங்க, நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம். ரெடி பூஜிதா? Yes. Yes. So, first one. பாத்துட்டீங்களா? கூச்சுக்கு 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 பூவர சம்பு பூத்தாச்சு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு. ஸ்டைலே கலக்குது பா, ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே, இவ ஓகேடா அடிதுலே. அட அட அட. The girl power நாம பாக்குறோம். பாத்தீங்களா இல்லீங்களா? சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். முதல் பாட்டே அழகா நடிச்சிட்டீங்க, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க பூஜிதா, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து லைனா போலாம். கிரீடம் கிரீடம் ரைட். ம் சூப்பர் ஸ்டார். ம் சூப்பர் ஸ்டார் பொட்டு. ஜோடியா ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூலைட், ஒன்றாக சேர்ந்தா. ஓகே, இப்போ இவருக்கு பாயிண்ட், நீங்க ஒரு பாயிண்ட், நீங்க ஒரு பாயிண்ட். எஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஆசையா இருக்கு இந்த பாட்டு நீங்க பாடுன உடனே எனக்கு டக்குனு நானே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க ஸ்ட்ரேயான்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால நான் பாடுறேன், நீங்க அப்படியே உட்கார்ந்தே பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூலைட், ஒன்றாக சேர்ந்தால் கலந்தானே என் வாய். என்னப்பா நீங்க லீஷா வந்திருக்காங்க, ஈஸியா வைக்க மாட்டீங்க. ஜிமிக்கி ஜிமிக்கி கம்மல், வளையல், மோதிரம், நகை நகை, தங்கம், ஜொலி ஜொலிக்கு தங்கம், ஆண் பொன்மகள்ந்தால்ருள்ோடி வாசல் கொஞ்சம் தேனாது. உங்களுக்கு தான் நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. வெக்கம். அந்த ஹீரோ யாரு? ஆ சிவாஜி சார். வாவ், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சிவாஜி சார் பாட்டு அது இது கூட வாசிப்பாரு. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? கண்டுபிடிக்கும். இப்போ கமிங் பேக் டு கண்மணி சீரியல். கண்மணி சீரியல்ல கண்ணன் மாமா, நீங்களே சொல்லிட்டீங்க சின்னத்திரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க எல்லாருடைய ஃபேவரட்டான சஞ்சீவண்ணா. சஞ்சீவண்ணாவோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு கம்ஃபர்டபுள்லாம் சொல்லிட்டீங்க நீங்க. சஞ்சீவண்ணா பத்தி எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ரகசியம் சொல்லுங்க. ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து எனக்கு சீன் என்ன போகுதுன்னு, திடீர்னு வந்து நிக்க வைக்கும் போது அவர் ஏதாச்சும் சொல்லுவார், இப்ப வந்து நீ வந்து கீழே விழுந்து அழுகணும். அப்படி இருக்கவே இருக்காது, நான் வேற மாதிரி, நான் வந்து அதுக்குன்னு கீழே விழுந்து இப்படி அழுகலாமான்னு அவர் பார்த்து சிரிப்பார். அது இல்லவே இல்லை, ஏன்னா நான் அவர் எது சொன்னாலும் நம்புவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராங்க் பண்ணுவார். என்ன மட்டும் கிடையாது, எல்லாரையும் ப்ராங்க் பண்ணுவார். சும்மா உட்காந்துட்டே இருக்கும் போது ஃபோன் பேசுவோம்,
ஷார்ட் ரெடி கூப்பிடுறாங்கன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடி போய் நின்றா உன்னை யாருமா கூப்பிட்டா உனக்கு இல்லவே இல்லை போமா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ரொம்பவே குறும்புத்தனமான ஒரு ஒரு கேரக்டர் அவர். சூப்பர், வெரி நைஸ். அண்ட் அடுத்து வந்து நம்ம சீரியலுக்கே ஒரு பெரிய சப்போர்ட், எனக்கு எங்கள் எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம், பூர்ணிமா பாக்யராஜ் மேம் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி செட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தான் குழந்தை, ரொம்ப எமோஷ்னல். அம்மா வந்து ரொம்பவே எமோஷ்னல், பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணு கலங்கிரும். ரொம்ப எமோஷ்னலான ஒரு கேரக்டர். ஏதாச்சும் ஒரு ஜோக் சொல்லுவோம் நாங்கள், மாமா சொல்லுவாங்க, எல்லாரும் சிரிச்சு அடங்கினா கூட அம்மா கண்ணு மட்டும் சிரிக்கும், தண்ணி வர அளவுக்கு சிரிப்பாங்க. ஸோ ரொம்ப அவங்க கூட ஒர்க் பண்ணன்னு நினச்சி எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பெருமைப்படுறாங்க. ஏன்னா அவங்க டைமில் அவங்க ரசித்த ஒரு கதாநாயகி இல்லையா. அவங்க கூட ஒர்க் பண்ணுற எப்படி நிறைய என் பாட்டியெல்லாம் சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க, அவங்க எப்படி என்ன மாதிரி அவங்க என்ன மாதிரி சாப்பிடுவாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க அதெல்லாம் பர்சனலாக என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுவாங்க டயட் இருக்காங்களா. ஸோ இன்னமும் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் எங்கள் வீட்லேயே இருக்காங்க. லவ்லி, சூப்பர். ஸோ அடுத்ததான் எல்லாருடைய ஃபேவரட்டான ஹரிப்ரியா, வளர் வில்லியா வந்து கலக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஹரிப்ரியா வந்து ஆக்சுவலி கண்மணிக்கு முன்னாடி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரியமானவர்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இசை கேரக்டர். ஸோ நம்ம சீரியலுக்கு வரும்போது நான் எதிர்பார்க்கல இவங்க வில்லியா வருவாங்க, பிகாஸ் அவ்வளோ ஒரு குழந்தை முகம் அல்ல, கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சாந்தமான ஒரு முகம் வில்லியா வருவாங்க. ஏன்னா பிகாஸ் ஸ்டார்டிங்கில் என்னோட ஒரு சிஸ்டர், ஒன் ஆஃப் த சிஸ்டராக இருந்தாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு தான் வில்லி ஆகிட்டாங்க அவங்க. பட் ஹரி வந்து ரொம்பவே அந்த 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 வில்லி இறங்கக்கூடாது இல்லையா, அந்த கண்ணை உருட்டுறது, அந்த அடி வயதுலேருந்து கத்துறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்து எங்கள் எல்லாருடைய ஃபேவரட் சாம்பவி, முத்துச்செல்வி பற்றி சொல்லுங்கள். அமைதியாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, ரொம்பவே ஒரு ஒரு ஐசோலேட்டடாக இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. பேசுனா பேசுவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒன் ஆஃப் த திங்னா அது அவங்க தான் கரெக்டாக பொருந்திருக்கும், அவங்களுக்கு அதிகமாகவே பேச மாட்டாங்க, அப்படியா சரி சரின்னு. ஸோ அவங்களும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இதில் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சொல்லிட்டு இருந்தேன் சௌந்தர்யாவை விட எனக்கு அந்த முதுசெல்வி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஒரு பாவமான ஒரு கேரக்டர், ஈஸியாக போய் ஆடியன்ஸ்க்கு கிட்ட ரீச் ஆகலாம். ஸோ எனக்கு கண்மணியில் பிடிச்ச ஒன் ஆஃப் த கேரக்டர்னால் எனக்கு முத்தோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்குள்ளே நம்ம போக போகிறோம். ஓகே, இந்த செக்மெண்ட்டோட பேர் என்னன்னா ஆன்சரை கூறு இல்லைன்னா டேரு. ஸோ ஆன்சரை கூறு இல்லைனா டேரு, இந்த செக்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா வெரி வெரி சிம்பிள், உங்ககிட்ட மூணு கேள்வி நாங்கள் கேட்போம், அந்த மூணு கேள்விக்கும் நீங்கள் சரியான பதில் சொல்லணும். அப்படி சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு அழகான பரிசு நாங்கள் வச்சிருக்கோம். Yes. Okay. So, அந்த பரிசு இருக்கா? ஆ, definitely. Okay. So, அந்த 3 questions-க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண போறீங்க. ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்கள் தப்பாக சொல்லிட்டா கூட இந்த பரிசு உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஒவ்வொரு டேரும் இருக்குது. ஸோ கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணுறீங்க இல்லைனா டேர் பண்ணுறீங்க. வெரி சிம்பிள். ஆர் யூ ரெடி? Yes. Yes. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லீஷாவுடைய ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், சஞ்சீவனா. சஞ்சீவனா குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் என்ன படம்? படம் பேர் தெரியாது, விஜயகாந்த் சாரோட ஒரு படம், அதில் சோபனாவோட இருந்திருப்பாங்க. பேர் தெரியாது, கல்யாணம், தாலி, மனைவி, பொன்மனை, செல், பொன்னியின் செல்வனா, பொன்மனை, பொன்மனை செல்வன், பொன்மனை செல்வன், பொன்மனை செல்வன், பொன்மனை செல்வன். வாவ், சூப்பர். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், பாத்து போட்டு கொடுங்க. பாத்து போட்டு கொடுங்களா? இதுக்காக வந்து உங்களுக்கு டேர் தான் நாங்க ஓடுகணும். பாதி கண்டுபிடிச்சீங்க, பர்ஃபார்மன்ஸ் வேறு எங்களை பண்ண வச்சிட்டீங்களா, அதனால எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு டேர் ஒன்று வச்சிருக்கோம். டேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். வாலி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வர அஜித் சார் தான் நான், நீங்கள் தான் சிம்ரன். ஸோ சிம்ரன் வந்து அஜித் சாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களே அந்த சீனை நம்ம ட்ரிங் 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 ட்ரிங்னு பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அப்படிங்களா? இது அனுபவமான திறனே, பொன்மானே, மன்னிச்சிடுங்க, நம்ம சூர்யா சார் பண்ணிடலாம். ஓகே ஓகே, புடிங்க. Tring 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 tring, phone edunga. Phone edukama. Hello, ipo nee enoda friend vandu Surya. Okay, okay. Na oru payana love pandren. Oru payana love pandriya? Ayyo, yaaru avan? Yaaru yaara? Avan romba alaga sutitirpaane. Alaga nariya payana sutitirpa.
அவன் பேர் என்ன? சன் டிவில கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றாரு. அசாரன் கூட சொல்றாதம்மா, அவன் அழகாவே இருக்க மாட்டான். அசார் அசார் வந்து என்னோட பிரதர் மாதிரி. அப்படியா? அப்போ ஓகே. அப்ப யாரா இருக்கும்? அப்போ அவனோட தம்பி ஒரு பொண்ணு இருப்பாங்களே, சத்தமா சத்தமா பேசுவாங்க, யாரா கியூட்டா கியூட்டா இருக்குமே. யாரா இருக்கும்? இன்னும் கண்டுபிடிக்கலாம். நீங்கடா கிளம்புறேன், நான் கிளம்புறேன். நானு என்ன நடக்குது? எஸ் சும்மா, இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. அல்ல, சூப்பர். சோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சஞ்சீவ் அண்ணா அண்ட் விஜய் சார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்ச படங்களோட பேர் என்னென்ன? பத்ரி, ஓகே, மாஸ்டர், ஓகே, அதுக்கப்புறம் ஐயோ நிறைய படம் பண்ணியிருக்காங்களே, அந்த படத்தில் புதிய கீதையா? ஆ, அதில் நடிச்சிருக்காங்களே. கரெக்ட் கரெக்ட், புதிய. மூணு சொல்லிட்டேன். மூணு சொல்லிட்டீங்க? ஆ, மொத்தம் எவ்வளோ இருக்கு? நடிச்சு காட்டிடுங்களேன். நிலா வா, நிலவே வா, நிலாவே வா, நிலாவே வா, நிலாவே வா. எஸ் இன்னும் ஒரு படம் இருக்கு, அந்த படம் என்னன்னா சந்திரலேகா. எஸ் ஸோ நீங்கள் மூன்றை பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக சஞ்சீவ் அண்ணாவும் நம்ம விஜய் சாரும் சேர்ந்து அஞ்சு படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அஞ்சும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேர் இல்லாமல் போயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சொல்லாததுனால உங்களுக்கு ஒரு டேர் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த டேர் என்னன்னா, உங்களோட இனிமையான குரலில் நீங்கள் ஒரு பாட்டு பாட போறீங்க. மேகம் கருக்குது, தக்கு ஜிக்கு தக்கு ஜும், மின்னல் சிரிக்குது, தக்கு ஜிக்கு தக்கு ஜும், சாரல் அடிக்குது, தக்கு ஜிக்கு தக்கு ஜும், இதயம் பறக்குது பறக்குது. அப்படியே இதயம்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டக்குன்னு ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா மழையில டான்ஸ் பண்ண, எப்படி காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஜாலியா பண்ண, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். என்ன பண்றது? இன்னொரு கேள்வி இருக்கே, அந்த கேள்வி போலாமே ஜாலியா. ரைட், சரி. தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோ சோசியல் மீடியால நீங்க எவ்வளவு போஸ்ட் போட்டிருக்கீங்க? ஓ, கரெக்ட்டான நம்பரை சொல்லணும் நீங்க. இப்போதைக்கு 252. கரெக்ட்டா நினைக்கிறீங்களா நீங்க? கரெக்ட். ஆர் யூ ஷூர்? ஷூர். பட் அது தப்பான விடை. ஓ மை காட், லீஷா ஃபேன். யாரோ ஹேக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க என் போட்டோவை. இப்படிலாம் வர பண்றானுங்களா அவங்க? பண்றாங்க. அது டீல் ஓனு சொல்லுங்க. அவன நசுக்கு பிதுங்கு பிதுங்கு பிசிக்கி போட்டுறேன். எத்தனை வந்திருக்கு? 241. ஓ மை காட், லீஷா ஃபேனா எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, ஏனா உங்க ப்ரொஃபைல நீங்க பாக்குறதை விட இவன தான் அதிகமா பாக்குறாங்க. எஸ் இப்போட ரீசன்ட்டா வாயா அப்படின ஒரு டான்ஸ் போட்டிங்களே, ஐயோ, ஐ அம் வெரி வெரி இம்ப்ரஸ்ட். ஃபேன்டஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்திருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேள்விக்கான விடையும் தப்பா சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கான இன்னொரு டேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைலாக்ஸ்லாம் நாங்கள் சொல்லுவோம். அந்த டைலாக்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் நீங்கள் சொல்லி காட்ட போகிறீங்க. ஓகே ஓகே யா ஓகே. ஸோ உங்களுக்கான முதல் டைலாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு வட்டண்டா, அதில் தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இது ஒரு பஞ்ச் டைலாக், நம்ம விஜய் சார் பேசினது. இந்த டைலாகை நீங்கள் திருச்சினே பேச போகிறீங்க ஜாலியாக. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இதில் தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் நீ நிதானமா இல்ல உன் கால் தரையில நிக்கல, முதல்ல நில்லுடா அப்புறம் வந்து சொல்லு. ஓ மை காட், டக்குனு பயமுடுத்திட்டாங்களே என்ன, சூப்பர். ஓகே, சோ சக்சஸ்ஃபுல்லா ஆன்சர் கூறு இல்லனா டேர் செக்மெண்ட் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ முக்கியமா உங்களுடைய ஃபேன்ஸ், ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு உங்களுக்கு. சோ அந்த ஃபேன்ஸ்க்கு நீங்க ஃபைனலா என்ன சொல்ல விரும்பறீங்க?
இதுவரையும் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்தா மட்டும் எனக்கு போதும். நான் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டெயின் பண்ணுவேன் அவங்கள. அதே மாதிரி கண்மணி சீரியலுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குமே நான் என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்கள நான் வந்து என்கேஜ்டாக வச்சுப்பேன். ஸோ இது ஒன்று மட்டும் நான் அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இனி வரும் வாரங்கள்லையும் கண்மணியில் காத்துட்ருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் விஷஸ். அண்ட் சீக்கிரமாகவே வந்து இன்னும் ஏகப்பட்ட ஃபண்டாஸ்டிக் எபிசோட்ஸ்லாம் கொடுத்து நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹெக்டிக் ஷூட்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்குது. தேங்க்யூ அஸ்வத் அண்ட் பூஜிதா, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வந்து எப்படி போச்சுன்னே தெரில இந்த ஹாஃப் அன் ஹவர். ஸோ ரொம்ப தேங்க்யூ என்னை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.